வல்லவராயா, எதையும் இழக்காமல் எந்த வலியையும் உணராமல் சிவனை எப்படி அடைய முடியும் என்பதை என் மூலம் உனக்கு புரிந்திருக்குமே. புரிந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஐயம். நாட்டையும் மகனையும் துறந்த ஐயடிகள், குருவை இழந்து கடைசியில் தனது உயிரையும் இழந்த குறும்பர், இவர்களைப் போல் எதையுமே இழக்காமல் சிவனடியார்கள் எந்த நேரமும் எந்த பொருளையும் எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு அறிக்கை விட்டதின் மூலம் மட்டுமே தாங்கள் முக்தியடைந்தது எப்படி என்றுதான். எதை இழக்கிறோம், எதை பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல. சிவனை நினைத்து உருகுவது ஒன்றுதான் முக்தி அடைவதற்கான வழியாகும். உங்களுக்கு சிவன் மீது பற்று உண்டுதானே? உண்டு. அப்படி என்றால் தாங்கள் ஏன் கோவில் கோவிலாய் ஒரு துறவியாய் காவியணிந்து செல்லவில்லை? கோவில் கோவிலாய் காவியணிந்து சென்றால்தான் சிவனை அடைய முடியும் என்று உனக்கு யாரப்பா சொன்னது? ஐயா, இயல்பு வாழ்க்கை வாழாமல் வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகளோடும் ஒரு சில கோட்பாடுகளோடும் தான் வாழ்ந்தால்தான் சிவனை அடைய முடியும் என்று இது நாள் வரை நான் நினைத்திருந்தேன். வெள்ளத்தில் கரையை கடக்க படகில் செல்வதும் மிதக்கும் கட்டையை பிடித்து கொள்வதும் நீந்தி செல்வதும் முக்கியமானதல்ல, கரையை கடக்க வேண்டும் என்ற குறிக்கோளே முக்கியமானதாகும். அதேபோல் சிவனை அடைய கட்டுப்பாடுகளோ கோட்பாடுகளோ முக்கியமானதல்ல, சிவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ்வதுதான் முக்கியமானதாகும். ஐயா, நான் ஏன் இங்கு வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படி என்றால் என் கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள். எந்த ஒரு கேள்விக்கும் அடுத்தவரிடமிருந்து விடையை தேடுவதை விட நம் வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளிலிருந்து உணர்ந்து கொள்வதுதான் சரியானதாகும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் துன்பங்களையும் வலிகளையும் தானே சந்தித்திருக்கிறேன். அதில் மறைந்திருக்கும் பொருட்களை பிரித்து பார்க்கும் அளவிற்கு எனக்கு பக்குவம் வரவில்லையே. அந்த பக்குவத்தை உனக்கு அளிப்பதற்காகத்தான் இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நிலவின் முதுகினைப்போல் யாருமறியா வாழ்க்கையின் தத்துவங்களை உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நான் இங்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. என் மனதில் தகித்துக் கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு
இன்னும் விடை கிடைக்கவில்லையே. விடைகளை நீ வெளியே தேடுகிறாய். கேள்வி எங்கிருந்து வருகிறது என்பதை கவனி. அக்கேள்விக்கான விடை அங்கேயே கிடைக்கும். நீ சிவனை நினைத்து தியானி. சஞ்சலமடைந்த மனமானது ஒரு புழம்பிய குளத்தை போன்றது. எதையும் காண முடியாது. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் கேள்விக்கான விடைகள் அங்கே கிடைக்கும். ஏன், உன் கேள்வியிலே கூட மறைந்தே போகும். Shiva.